பிரஸ்டீஜ் புதிய ஸ்வச் கேஸ் ஸ்டோவ். சுத்தத்தை விரும்புறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. உமி உமி பரதி உமி பரதி உமி உமி என்ன பருதி வருண் பூமிகாவு பொண்ணு இல்லையே பா பருதி மா பருதி 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 பூமி என்ன பார் பூமி என்ன மாச்சு பூமி பூமி பருதி பூமி கண்ணத்துற பூமி பூமி பொறுத்துக்கோங்க அத்த. டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. அதான் காப்பாத்திட்டீங்களேமா, அப்புறம் பயப்படணும். உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம ரிஸ்க் எடுக்காம ஒரு நிமிஷம் லேட் பண்ணிருந்தா கூட உங்க மாமியார் உயிரை காப்பாத்திருக்க முடியாது. மாமியாரே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற இந்த காலத்துல உங்க மருமக அவ உயிரை பணையம் வச்சு உங்களை காப்பாத்திருக்கா. யுவர் வெரி லக்கி. இல்ல டாக்டர், நான் தான் லக்கி. 30 வருஷமா புருஷன் இப்படிதான் இருக்கணும், பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், குடும்பம் இப்படிதான் இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரத்துக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க பேசுறத கேக்க பிரமிப்பா இருக்கு. உங்க மாமியாரை பாத்துக்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எழுதி கொடுக்கற இந்த டேப்லெட் 3 வேளைக்கு. அப்புறம் உங்க மாமியாரை எப்படிலாம் கவனிச்சுக்கணும் நினைக்கிறீங்களோ சரிங்க அப்படியெல்லாம் கவனிச்சுக்கோங்க. நான் வரேன். சரிங்க டாக்டர். பார்வதி, டாக்டர் சொன்னது கேட்டல்ல, 10 நிமிஷம் பார்த்து பேசின டாக்டரே பூமிகாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. கூடவே இருக்கிற உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பூமிகாவை தலையில தூக்கி வச்சு ஆட வேணாம். மருமக பூமிகாவை ஒரு மனுஷியா பார்த்தா போதும். மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா சரியா தான் பேசுறாங்க பூமி. யாரையும் விட்டு கொடுக்காம பேசுறது உன்னோட பெருந்தன்மை. ஆனா உன்னோட பெருமை எனக்கும் அப்பாக்கும் மட்டும்தான் தெரியும். ஷாக் அடிச்சதுல அசதியா இருக்கு உங்களுக்கு. நான் குடிக்கிறதுக்கு ஃப்ரெஷா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வராத்த. நீ பூமிகாவ நல்ல ஒரு மனுஷியா பாரு போதும்.
அம்மா அம்மா என்னமாச்சு ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க கண்ணெல்லாம் சிவந்திருக்கு என்னமா நைட் தூங்கலையா தூக்கம் வரலப்பா கால் வலிக்குதா நீங்க எழுப்பி இருக்கலாம்ல என்னமா நீங்க டாக்டர் கிட்ட போலாம் வேண்டாம்ப்பா கால் வலியே விட மனசுதான் ரொம்ப வலிக்குது வரும் உன் லைஃப்ல பூமிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த அம்மா கெட்டவன் உனக்கு எப்பயாச்சும் தோணி இருக்கா இல்லம்மா சொல்லு வரும் ஏம்மா இப்படி கேக்குறீங்க நீ சொல்ல எப்போ அப்படி தோணுனது இல்ல நான் எப்படி இப்படி மாறுனே எது என்ன இப்படி மாத்துச்சு அந்தஸ்து கௌரவம் பிடிவாதம் இது எல்லாம் சேர்ந்துதா என் கண்ணை மறைச்சிருச்சா எதுக்காக நான் பூமிகா கிட்ட மட்டும் அவ்வளவு கொடுமையா நடந்துக்கணும் இல்லம்மா இருங்க பெத்த பிள்ளை நீயே என்ன வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு பூமிகா கிட்ட அவ்வளவு கொடுமையா மிருகமா நடந்துகிட்ட நான் மிருகமா நடந்துக்கிற அளவுக்கு பூமிகா அப்படி என்ன செஞ்சான்னு யோசிச்சா ஒண்ணுமே செய்யல இந்த குடும்பத்துக்கு அவன் நல்லதுதான் செஞ்சிருக்கான் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கான் நான் தான் வேலைக்கு போன அவளை அசிங்கப்படுத்தி குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு ஒன்னு சொல்றப்பா நானே தேடி பிடிச்சு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இப்படி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்க மாட்டா நீங்க பேசுறத கேக்க கேக்க உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படிமா எப்படிமா இதெல்லாம் மேல தப்பு இருக்காது பேர ஒருத்தி அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு உங்க அப்பா சொன்னத நான் எல்லாத்தையும் கேட்டுடுதான் இருந்தேப்பா மேல தப்பு இருக்காது நான் அவ உன்னை எவ்வளவு நம்புறா அவ தங்கச்சிக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்தும் உன் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் அவ வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையலையப்பா இவ்வளவு நல்லவளா நல்லவளா ஒருத்தியால இருக்க முடியுமாப்பா அவளோட நல்ல மனசு இந்த இந்த மரமண்டைக்கு ஏன் உரைக்காம போயிடுச்சு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் என்ன பழி வாங்கி இருக்கலாம் இந்த வீட்டை ரெண்டா பிரிச்சிருக்கலாம் ஆனா பூமிக்கு அப்படி எதுவும் பண்ணலையே அவளுக்கு இருக்கிற அந்த பெருத்தன்மை எனக்கு இல்லாம போயிடுச்சப்பா உங்க அப்பா மாதிரி பாட்டி மாதிரி நானும் பூமிக்கு மேல கொஞ்சம் பாசத்தை காட்டியிருந்தா கூட என்ன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பா எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருப்பா என் அகங்காரத்தால எவ்வளவு நல்ல விஷயங்களை தொலைச்சிருக்கேன்னு இப்பதான்ப்பா புரியுது பூமிக்கா யாருன்னு எனக்கு புரிய வச்சுட்டா அவளுக்கு என்ன எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலப்பா வருண் உன் பொண்டாட்டிக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அம்மாவை வேறத்தை மட்டும் ஒதுக்கிடாதப்பா இல்லம்மா என்னம்மா அதெல்லாம் உன் பையம்மா பூமிக்காக்கு கஷ்டம் கொடுக்கறேன்னு மட்டும்தான் சண்ட போட்டேன்
பூமிக்கு உன்னை புரிய வைக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அன்பா ஒரு வார்த்தை பூமிக்கான கூப்பிட்டாலே போதும், அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டாமா? பூமிக்காக உன்னை ரொம்ப பிடிக்கும், அவ உன்னை வெறுக்க மாட்டா. என்னாலையும் உன்னை வெறுக்க முடியாதுமா. இருபத்தஞ்சு வருஷமா உன் நிலையில தாமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உலகமே நீதாம்மா. வருண், உலகமே நீதாம்மா. என்ன மன்னிச்சிருப்போம், உங்களுக்கு உடம்பு நல்லானதும் உங்க கையால சாமிக்கு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆசைப்படியே செஞ்சிடலாம் பூமி. பூஜைக்கு என்ன வாங்கிட்டல எல்லாமே வாங்கிட்டேன், வாங்க. அகிலம் காப்பவளே போற்றி, அருள் தருபவளே போற்றி போற்றி, வாங்க வாங்க. சாமி, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணனும். பண்ணிரலாமா? வருண் கொடுங்க. ரெண்டு பேரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்கம்மா. உங்க பேரு நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பூமிகா சதய நட்சத்திரம். பூமிகா சதய நட்சத்திரம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்ட, ரொம்ப நன்றிமா. இனிமே அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். கடவுளே, பூமிக்கா என்ன மன்னிச்சிட்டா. எல்லாத்துக்கும் மேல நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நம்புறா. பூமிய மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். காலம் பூரா அவளை நான் சந்தோஷமா பாத்துக்கணும். இளம் காப்பவளே போற்றி போற்றி. தீபாரதம் எடுத்துக்கோங்கம்மா. இந்தம்மா அபிஷேகம் பண்ண குங்குமம். தீர்க்க சுமங்கலி பவ. இந்த பூ வச்சுக்கம்மா. உறவினும் வழி உணர்வினும் மொழியில் இரு உயிரை இணைத்தொரு புது பயணம். கனவுகள் முழுதும் நினைவின நிலைக்கும் மனமிலாமதில் நிதம் பரிணமிக்கும். இதை என் தலையில வச்சு விடுங்க. உணர்வீரும் நீங்க வச்சுவிட்ட இந்த பூவும் குங்குமமும் எப்பவும் எனக்கு நிலைச்சிருக்கணும்னு என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூமி, என்ன இது, என்ன கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கணுங்க. வேண்டதெல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சு, சந்தோஷமாயிப்போ.
பரவாயில்லடா, தம்பதி சிகிதமா பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடி, அடுத்து நாங்க உங்களை தான் பார்க்க வரோம். அதான் ஆடிய பார்த்ததோட மென்டல் டெலிபதி. சின்ன பாஸ் நினைச்சா அடுத்த செகண்டே வந்து நிப்போம்ல. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. வாங்க அப்படி போய் வந்து பேசலாம். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்களே, எப்படி? ஐயோ, அது ஏதோ வருதுச்சு பாஸ், அதை விடுங்க. சிஸ்டர், சின்ன பாஸ் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீங்க இவரை மன்னிப்பீங்களா இல்லையான்னு நானும் பெரிய பாஸும் அவ்வளவு பயந்துருந்தோம். மன்னிச்சது மட்டும் இல்லாம சின்ன பாஸ் தப்பே பண்ணிருக்க மாட்டாரு நம்புனீங்க பாருங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வருண சந்தேகப்பட்டா அந்த கடவுளையே சந்தேகப்படுற மாதிரி. சிஸ்டர், இதே மாதிரி எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். அடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சின்ன பாஸ். நீயே சொல்லு. ஆடி சார், ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நானும் வரணும் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சு சிஸ்டர்? அதான் நீங்க சின்ன பாஸ் திட்டி அவர் மூட் ஆஃப் ஆகி மண்டபத்தை விட்டு கிளம்பிட்டாரே. அடி, அது இல்ல விஷயம். நம்ம மூணு பேரும் தானே ஒன்னா வண்டியில போனோம். கான்சியஸா தானே இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல நான் வண்டியை நிறுத்தினேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. தலை சுத்துச்சு, அப்புறம் மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு உங்களை மட்டும் அனுப்பி வச்சற. இத முதல்ல குடி. இப்ப இது கேட்கும் போதுதான் எனக்கே சந்தேகம் வருது. எங்க கன்ஃபார்மா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல மாதவ அண்ணன் ஏதோ ஒன்னு கலந்திருக்கணும். சிஸ்டர், இது நினைக்கவே பயங்கரமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மாதவ போதை மருந்த கலந்திருந்தா அப்ப அவரோட திட்டம் தான் என்ன? வேற என்ன சார், வருண் இடத்தை பிடிக்கணும்னா அவர் இருக்க கூடாதுல்ல? சிறுபாஸ், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? வருண், நான் அபாண்டமா ஒருத்தர் மேல பழிய போடுவேனா? இல்ல பூமி, அப்பா அவரை சொந்த புள்ள மாதிரி வச்சிருக்காரு. அவரு போய் இப்படி. வருண், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்க சின்ன பாஸ், அப்ப நான் கிளம்புறேன். நீங்க பேசுங்க, ஏதாவது என்னால உதவி வேணும்னா என்ன கூப்பிடுங்க. சொல்லு பூமி, என்ன? உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? அப்ப நீயும் ஏதோ ரகசியம் வச்சிருக்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டது. ஓ, சம்பந்தப்பட்ட விஷயம் எதையும் என்கிட்ட மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, என்ன விஷயம்? மாதவ அண்ணாவை பத்தி தான். மாதவன் மாமா பத்தி? நீங்க ஒரு டெண்டர் ப்ராஜெக்ட் பண்ணீங்கல்ல? ஆமா. என்னாச்சு மாதவன், டைம் ஆயிட்டே இருக்கு. கோட்டேஷன் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க ஒரு மோசடி பேர் வழி உங்களை சும்மா விட போறது இல்ல. இன்னொரு தடவை நீங்க இப்படி தப்பு பண்றது நான் பார்த்தேன். நீங்க வேற ஒரு பூமிக்காவை பார்க்க வேண்டியதா இருக்கும். துரோகம் பண்ண மாட்டேன், இது சத்தியம். நடந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.